السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعمره شورى بينهم முகமதியா முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் அவர்கள் நமக்கு
பேசிக்கொள்ளுதல், இப்படி முடிவெடுக்கும் போது அமைதிக்கு கட்டுப்படுதல், இதுவெல்லாம் அவர்கள் ஏராளமான விஷயங்களிலே, ஏராளமான சம்பவங்களிலே, போர் காலங்களிலே, ஒப்பந்த காலங்களிலே அவர்கள் நமக்கு படிப்படியாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் உள்வாங்கி தேடி பிடித்து படித்து அதன்படி அமல் செய்கின்ற பொழுது நம்மளுடைய சமூகம் இன்னும் மேலோங்கியும் கண்ணியமானதாகவும் நம்மளுடைய பண்பாடுகளை கலாச்சாரத்தை மற்றவர்கள் பார்த்து பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் அமையும் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறவன் நான் கொலை செய்கிறேன், அவரை விட்டுவிடுங்கள், என்னை தடுக்காதீர்கள் என்று தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து தன்னுடைய மக்களை பார்த்து சொல்லுவான். ஏன் அவன் அவ்வாறு சொன்னான் என்பதற்கு அந்த விடையை நாம் கேட்டிருந்தோம். அந்த விடையிலே வருகிறது, அந்த ஆயத்திலே வருகிறது, இன்னி அகாஃபு, நான் பயப்படுகிறேன் அவன் நம்மளுடைய தீனை, அதாவது பிறவனுக்கு ஒரு மார்க்கம் இருப்பது போன்றும் அந்த மார்க்கம் சரியான மார்க்கமாகவும் அவன் பின்பற்றுவது தான் தெளிவானதும் அல்லாஹ் அங்கீகரித்தது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி மக்களை மடையர்களாக்கி ஏமாற்றிக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறவனிடத்திலே பலவிதமான விவாதங்கள் செய்து மோஜிசாதுகளை அற்புதங்களை காட்டி அவன் பின்பற்றக்கூடிய அந்த மார்க்கம் பொய்யானது, அது எந்த மார்க்கமும் அழைக்கும் சக்தியும் கிடையாது என்பதை வலியுறுத்தி சொல்லி இந்த தீனுல் இஸ்லாத்தின்பால் மக்களை மடைதிருப்பிக் கொண்டிருந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். இதைத்தான் அவன் பயந்து அவன் என்ன செய்தான், கொலை செய்து விடுவேன் என்று மக்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், பர்டிகுலராக அது குறிப்பிட்டதற்கு விஷயம் என்னவென்று சொன்னால், அவனுடைய மார்க்கத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாற்றிக்கொள்வார்கள் போன்று பயந்ததாக அவன் பதிவு செய்கிறான். இது தவறான செய்தி, அவன் மார்க்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் என்ன சொன்னான், பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை புதைத்து விட வேண்டும், ஆண் குழந்தைகள் பிரித்தால் அவர்களை கொலை செய்து விட வேண்டும். இதுதான் அவனுடைய அக்கீதா, அவனுடைய கொள்கை. மேலும் அவனை தவிர வேறு யாரும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதிலே அவன் குறிக்கோளாக இருந்தான். நானே கடவுள் என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் அவன் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மடையரைத்தான், மடைய சமுதாயத்தை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாற்றுவதற்கும் இந்த தீனுல் இஸ்லாத்தின் மால் அழைப்பதற்கும் முயற்சி செய்தார்கள். அந்த வசனங்கள் எல்லாம் 40வது அத்தியாயத்திலே 20வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் நல்ல சரியான விடைகளை எழுதியிருக்கிறார்கள், சில தவறான விடைகளையும் எழுதியிருக்கிறார்கள். நாம் இங்கே ஓதக்கூடிய அந்த வசனங்களில் இருந்து சூரத்துல் முஃமினீன் குறிப்பிட்டு நாம் சொல்கிறோம், அதிலே தேடி பார்த்தாலேயே இதுக்கு உண்டான விடை கிடைத்துவிடும். ஹைர் அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு உள்ள கேள்வி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இமாம் அவர்கள் அது சூராவாக, சூரத்து சூராவாக இருக்கட்டும், ஜுஹ்ருஃபாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஆரம்பத்திலே ஹாமீம் ஹாமீம் இப்படி வருகிறது, இரண்டு எழுத்துக்கள் வருகிறது. இதற்கு முன்னாலே நாம் பார்த்தோம் யாசீன், அதுவும் இரண்டு எழுத்து தான். அதற்கு முன்னாலே பார்த்தோம் தாசி மீம் அலிஃப் லாம் மீம், இப்படி மூன்று எழுத்துக்கள், மூன்று எழுத்துக்களாகவும் இரண்டு எழுத்துக்களாகவும் ஒரு சூராவுடைய தொடர் இருக்கிறது, இருந்திருக்கிறது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உள்ள கேள்வி என்னவென்று சொன்னால், ஒரு சில சீராக்களுடைய தொடரிலே ஒரு எழுத்து மாத்திரம்தான் இருக்கும், அப்படிப்பட்ட சூராக்கள் எத்தனை அவை ஆகும்? நாளைக்கு இதற்கு விடையெழுதுவார்கள் இன்ஷா அல்லாஹ். சிறப்பான பரிசுகளை பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தோஃபிக்கு தந்திருப்பானாக. எல்லோரும் முயற்சி செஞ்சு எழுதுவதற்கு ஆர்வப்படுங்கள். இதை ஊக்குவிப்பதற்காக வேண்டிதான் இந்த குர்ஆனை பார்த்து படிப்பதற்கும் அதை யோசிப்பதற்கும் அதை சிந்திப்பதற்கும் அதில் உள்ள கருத்துக்கள் நமக்கு பதிய வேண்டும், நம்மளுடைய சந்ததிக்கும் அதை நாம் பரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற போட்டிகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. எனவே உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்தி இன்னும் நல்ல பல பரிசுகளை, பெருமதியான பரிசுகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் தெரிவு செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லகல் ஹம்து வலக ஷுக்ர் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். اللهم صل على رسولك سيدنا وسندنا ونبينا ومولانا محمد المبارك وسلم عليه. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك وشوق لقائك يا الله يا رحمن يا رحيم. اللهم أعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم بلغنا ليلة القدر وآت ثوابها كلها برحمتك يا أرحم الراحمين. ربنا اغفر لنا وارحمنا واغفر لنا انك على كل شيء قدير. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين
அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்துஹு.